ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நெத்தலி மீன் அவியல் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சது, மஞ்சள் பொடி, உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், புளி கரைசல், கொரகொரன்னு அரைச்ச தேங்காய் துருவல், க்ளீன் பண்ணின நெத்தலி மீன். சட்டியை இப்போ அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும். இது கூடவே சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போடணும். இதை நல்லா வதக்கி விட்டணும். இது கூட பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும். இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை இதை கூட சேர்த்துக்கணும். இதை நல்லா கிண்டி வதக்கி விடணும். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கூடவே தேவையான மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்க புளியை இதில் விடணும். விட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்தலி மீனை கூடவே தட்டி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வெந்திருக்கும். இதை மீன் உடையாமல் பக்குவமாக கிண்டி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொரை கொரன்னு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இப்போ இது தயாராகிடுச்சு. கூட இது மேலே கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடணும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.